ஹலோ கைஸ், திஸ் இஸ் பினோஜ் குமார் ஃப்ரம் டைனமிக் கேட். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு இந்த கான்ஃபிகரேஷன் அப்புறம் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை ஃபுல்லாக பார்த்தோம். இப்போ நம்ம இந்த ரைட் கிளிக்கில் ஆட்ரிபியூட்ஸை எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? இப்போ வந்துட்டு இப்போ கரண்ட்ல நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஃபைல் இருக்குல்ல, இப்போ வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சிருக்க ஃபைல்ல நம்ம வந்துட்டு அந்த செட்டிங்ஸை, அந்த ஆட்ரிபியூட்ஸை எல்லா என்டிட்டிஸ்க்கும் நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு சில என்டிட்டிஸ் நான் வந்து இப்போ ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒயர் ஃப்ரேமுக்கு போய்க்கிறேன். ஒயர் ஃப்ரேமுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்டிட்டிஸ் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நாலு பாயிண்ட் என்டிட்டிஸ் வச்சுக்கிறேன். அதே மாதிரியே லைன் எண்ட் பாயிண்ட்ஸும் நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? இது எல்லாம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்றது நான் லேட்டர் பார்ட்டில் சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரியே ஒரு சில சர்க்கிள் என்டிட்டிஸ், ஒரு சில சர்க்கிள் என்டிட்டிஸ், ரெண்டு சர்க்கிள் என்டிட்டிஸும் நான் வந்து வரைஞ்சிப்பேன். வரைஞ்சிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா, ரைட் கிளிக் பண்ணி இதில் வந்துட்டு என்னென்ன இருக்குது, ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் வந்து ஒரு ஒரு தான் சொல்கிறேன். ஓகே, அதை கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் இருக்கிறது நம்மளோட பாயிண்ட்டு. ஓகேவா? பாயிண்ட் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து ஒரு ப்ளஸ்ஸு எக்ஸு சேர்ந்தா மாதிரி ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. பாயிண்டோட ஸ்டைல் ஓகே. இந்த டோட்டல் மெனுபார் பேர் என்னென்னா, ரைட் கிளிக் மினி டூல் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது டோட்டலாக வந்து ரைட் கிளிக் மினி டூல் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரைட் கிளிக் மினி டூல் பாரில் என்னென்ன வந்து இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது பாயிண்ட் ஸ்டைலு. நம்ம பாயிண்ட் ஸ்டைலு என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறத இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது, இப்போ நம்ம வச்சிருக்க ஆப்ஷன் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸு ஜஸ்ட் ஒரு டாட் மாதிரியும் இருக்கலாம், ஒரு ப்ளஸ் மாதிரியும் இருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 3D ப்ளஸ் மாதிரி இருக்கும். ஒரு ப்ளஸ் சிம்பிள் இல்லை ஒரு கிராஸ் சிம்பிள் 3D ஷேப்பில் இருக்கும். அதாவது மூணு லைன்ஸ் வச்சு போட்ட மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2D ப்ளஸ் மாதிரி இருக்கும். எக்ஸ் இது வந்து எக்ஸ் மாதிரி இருக்கும். இது சர்க்கிள், இட்ஸ் அ ஸ்மால் சர்க்கிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்கொயரு. அதுக்கப்புறம் இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான சிம்பிள்ஸ். ஓகே, இதில் பாருங்கள் ஒரு சிசர் மாதிரி இருக்கிற சிம்பிள் அது. ஓகே, அதே மாதிரி நம்மளுக்கு என்ன மாதிரி என்ன டைப்பில் வந்து பாயிண்ட்ஸ் வேணுமோ நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டே நம்ம வந்துட்டு மாற்றி வச்சுட்டாக்க, இப்போ இந்த ஆட்ரிபியூட்ஸில் இருக்கிறது ஃபஸ்ட்டே நம்ம மாற்றி வச்சுட்டோம்னா என்ன ஆகும்னாக்கா, இந்த ஃபைல் ஃபுல்லாகவும் நம்மளுக்கு அந்த பொசிஷனில் தான் வரும். இப்போ பாருங்கள், ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நான் இந்த மாதிரி வச்சுட்டேன். வச்சுட்டு இப்போ வந்துட்டு இந்த பாயிண்ட் ஸ்டைலை நான் மாற்றுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சர்க்கிள் பாயிண்ட் கொடுக்குறேன்னு வச்சுங்க. அதுக்கு போய் அதுக்கப்புறம் போயிட்டு பாயிண்ட் பொசிஷன்ஸ் ஆப்ஷனை கொடுத்து எங்கெங்கெல்லாம் பாயிண்ட் வைக்கணுமோ அந்தந்த இடத்துல சர்க்குலர் பாயிண்ட்ஸாக தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, அதே மாதிரி அடுத்தது நம்மளோட லைன் ஸ்டைலு. லைன் ஸ்டைலுனாக்கா, இப்போ போட்டிருக்க லைன் பாருங்கள் என்ன டைப்பில் இருக்குது. இந்த லைன் ஸ்டைலை நம்ம வந்துட்டு டாட்டட் லைன்ஸாவோ இல்லை டேஷ்டு லைனு இல்லை சென்டர் லைன் அந்த மாதிரி கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை சேஞ்ச் பண்ணோன்னா பாருங்கள், இந்த லைன் எண்ட் பாயிண்ட்ஸ் ஆப்ஷன் கொடுத்து நான் வந்து இப்போ ஒரு லைன் போடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லைன் வந்துருக்கு. ப்ரீவியஸாக போட்ட லைனு நம்மளுக்கு எப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. இது பாருங்கள், ஒரு சென்டர் லைன் மாதிரி இருக்குது. இது நார்மல் ஹிடன் லைனாகவும் இல்லாமல் ஒரு கண்டினியூஸ் லைனாக இருக்குது. ஆனால் இது வந்து பாருங்கள் ஒரு சென்டர் லைன் மாதிரி இருக்குது. ஓகேவா? இதே நம்மளுக்கு ஹிடன் லைனாக டேஷ் லைனாக வேணும்னாக்கா அதையும் நம்ம வந்து மாற்றி வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், அடுத்தது லைனோட விட்டு. லைனோட விட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா, லைனோட விட்டு பார்த்தீங்கன்னா இதோட விட்டை வந்து, அதாவது லைனோட திக்னஸ் நான் சொல்கிறேன். இப்போ வந்து லைன் திக்னஸை நம்ம வந்து ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகேவா? இதில் பாருங்கள், இந்த லைனை வந்து கண்டினியூஸ் லைனாக திரும்ப நான் மாற்றிடுறேன். மாற்றிட்டு அதே ரைட் கிளிக் பண்ணி லைனோட விட்டை வந்து நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அதே லைன் அண்ட் பாயிண்ட்ஸ் ஆப்ஷனில் இருக்குது. அந்த லைன் அண்ட் பாயிண்ட்ஸ் ஆப்ஷனில் நான் வந்து ஒரு லைன் போடுறேன்னா இந்த லைன் வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்கள். ப்ரீவியஸாக லைன் நம்ம வந்து மாற்றினதுனால அதுவும் சேஞ்ச் ஆயிடுச்சு. லைனோட திக்னஸ் வந்து ஜாஸ்தியாகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒயர் ஃப்ரேம் கலர். ஒயர் ஃப்ரேம் கலர்னால் என்னாக்கா, ஒயர் ஃப்ரேம் என்டிட்டிஸுங்கிறது நம்ம இப்போ வந்துட்டு நார்மலாக போடுற அந்த சர்க்கிளாக இருக்கட்டும், நம்மளோட பாயிண்ட்ஸாக இருக்கட்டும், நம்மளோட லைன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே என்னென்னு சொல்லுவாங்க, ஒயர் ஃப்ரேம் என்டிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஒயர் ஃப்ரேம் என்டிட்டிஸோட கலர்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறவங்க. சப்போஸ் இப்போ ப்ளூ கலரில் இருக்கிறத நான் வந்து இந்த மாதிரி ஒரு ரெட் கலருக்கு மாற்றிட்டு நான் வந்து ஒரு லைன் போடுறேன்னா அந்த லைன் வந்து நம்மளுக்கு ரெட் கலரில் தான் இருக்கும். ஓகே, இங்கே பாருங்கள் ரெட் கலரில் இருக்குது, ரெட் கலரில் மாறிடுச்சு. அதே மாதிரியே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சாலிட் கலர்ஸ்,
சாலிட் கலர்ஸ், இது சாலிட் கலர்ஸில் சாலிட் வந்து என்ன கலரில் இருக்குது, ஒரு சிமெண்ட்டு ஆர் ஆஷ் கலரில் இருக்குது. இந்த கலர் நான் வந்து எல்லோன்னு மாற்றுறப்போ, எல்லோன்னு மாற்றிட்டு நான் வந்து இந்த இடத்துல ஒரு சாலிட் வந்து போடுறேன்னா, சப்போஸ் நான் ஒரு சாலிட் சிலிண்டர் போடுறேன்னா, அந்த சிலிண்டரோட கலர் எப்படி வரும்னாக்கா, இங்கே பாருங்கள் ஒரு எல்லோ கலரில் வந்திருக்கு. இந்த மாதிரி சாலிட்ஸ்க்கு என்ன கலர்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டே சேஞ்ச் பண்ணிட்டோம்னா, நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ண போகிற இது பொருளாக அந்த கலர்ஸ் அந்த ஆட்ரிபியூட்ஸில் தான் எல்லாமே ஒர்க் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து மெஷ் கலர்ஸ், சாரி சர்ஃபேஸ் கலர்ஸ். அடுத்தது உள்ளது தான் மெஷ் கலர். சர்ஃபேஸ் கலர்னாக்க நம்ம வந்துட்டு ஒரு 2D ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு, ஒரு ரெக்டாங்கிளோ இல்லை சர்க்கிளோ ஸ்கொயரோ கிரியேட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஒரு சர்ஃபேஸாக மாற்றலாம், இல்லைனா டைரெக்டாக சர்ஃபேஸ் ஆப்ஷனும் இருக்குது, அதை யூஸ் பண்ணி சர்ஃபேஸை கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நம்மளுக்கு என்ன கலர் இருக்கணும், இந்த சர்ஃபேஸ் வந்து என்ன கலரில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெஷ் கலர்ஸ். மெஷ் ஆப்ஷனுங்கிறது வந்து பியூர்லி ஃபார் இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஒரு ஒரு கேஸ்டிங் பீஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து இந்த மெஷ்ஷுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் கேஸ்டிங் பீஸை நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். மெஷ் ஆப்ஷனில் கிரியேட் பண்ணாலே என்ன அர்த்தம்னாக்கா, அது வந்து ஒரு கேஸ்டிங் பீஸாக தான் இருக்க முடியுன்ற ஒரு ஆப்ஷன் தான் அது. ஓகேவா, அந்த ஆப்ஷனுக்கு அந்த மெஷ்ஷிங் அந்த மெஷ்ஷில் கிரியேட் பண்ணுற ஒர்க் பீஸு, கிரியேட் பண்ணுற அந்த என்டிட்டி 3D இருக்கட்டும் இல்லை 2D இருக்கட்டும், அந்த என்டிட்டி என்ன கலரில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆப்ஷனு. அதுக்கப்புறம் நம்ம 3D 2D வந்து நம்ம வந்து மெட்டீரியல் வந்து கிரியேட் பண்ணிட்டோம், ஒரு என்டிட்டி கிரியேட் பண்ணிட்டோம். கிரியேட் பண்ணிவிட்டு அது என்ன மெட்டீரியலாக இருக்கணும் அப்படின்றத நம்ம இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இது என்ன மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிறது மெட்டல்ஸில் நம்மளுக்கு என்ன மெட்டீரியல் வேணாலும் சொல்லிக்கலாம். மெட்டல் லெவல் 1, நம்ம எந்த மெட்டலும் இப்போ வரைக்கும் கான்ஃபிகர் பண்ணலை. ஒருவேளை கான்ஃபிகர் பண்ணியிருந்தாக்கா அந்த மெட்டலோட ஷைனிங் எவ்வளோ வேணும், அந்த மெட்டல் வந்து என்ன மெட்டீரியலாக இருக்கணும் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதுலேயே பிளாஸ்டிக்ஸ் இருக்குது, கிளாஸ் இருக்குது, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். கிளாஸ்ன்னு கொடுக்குறப்போ அதோட ஷைனிங் எஃபெக்ட் எவ்வளோ இருக்கணும், அதுக்கப்புறம் அதோட ட்ரான்ஸ்பரன்சி, அதோட ஒப்பேசிட்டி எவ்வளோ வேல்யூ இருக்கணுன்றதை நம்ம வந்து இங்கேயே செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா செட் ஆல். ஓகே, இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து செட் மெட்டீரியல், அதுக்கப்புறம் இது வந்து செட் மெட்டீரியல், அதுக்கப்புறம் இது வந்து செட் ஆல். செட் ஆல்னாக்க நம்ம வந்து இந்த செட் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு பாருங்கள். இப்போ இந்த செட் ஆல் ஆப்ஷன் நான் வந்து ஒரு சில என்டிட்டிஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன், இந்த ரெண்டு என்டிட்டிஸும் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், செட் ஆல் ஆப்ஷன் கொடுக்குறேன். செட் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு இந்த ரெண்டு என்டிட்டிஸ்க்கு மட்டும் நம்ம வந்துட்டு வேறு கலர்ஸ் மாற்றணும் அப்படின்னு நினச்சாக்கா அந்த கலர்ஸை வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். சப்போஸ் இந்த கலர் நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஓகே கொடுத்துருக்கேன்னா அந்த கலருக்கே அது வந்து மாறிடும். ஓகே, எந்த சேஞ்சும் தெரியல, அதனால் நான் வந்து திரும்ப பண்ணுறேன். செட் ஆல் கொடுத்துட்டு நான் வந்து இந்த கலர் 12 நம்பரில் உள்ள கலர் இருக்குது, இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பாருங்கள் கலர்ஸ் மாறிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து வேற ஒரு இந்த மாதிரி நம்ம கலர் செலக்ட் பண்ண தான் முடியுமா, இல்லை எனக்கு இந்த என்டிட்டியில் உள்ள கலர் எனக்கு இங்கே அப்படியே காப்பி ஆகணும், ஆனால் இந்த கலரோட நம்பர் என்னன்னு எனக்கு தெரியல, இந்த கலர் வந்து என்ன பேர் அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலாம், அதுக்கும் தனி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து இங்கே இருக்கிறது ஆப்ஷன் செட் ஃப்ரம் என்டிட்டி அப்படின்னு இருக்குல்ல. செட் ஃப்ரம் என்டிட்டினா அந்த என்டிட்டி என்ன டிஃபால்ட் செட்டிங்ஸில் இருக்கோ, அதோட கலர் அப்பியரன்ஸு, அதோட லைன் டைப்பு, அதோட லைன் வித்து எல்லாமே காப்பி ஆகும். ஓகேவா, நான் வந்து இந்த மூணு என்டிட்டிஸ் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி காப்பி ஃப்ரம் செட் ஃப்ரம் என்டிட்டி அப்படின்னு கொடுத்து நான் வந்து இந்த என்டிட்டியை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணுறப்ப பாருங்கள், ஓகே ஆக்சுவலாக அது ஒர்க் ஆக மாட்டேங்குது, நிமிஷம்.
ஓகே, லெட் அஸ் கண்டினியூ. இந்த காப்பி ஃப்ரம் என்டிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, இப்போ வந்துட்டு பாருங்கள், இந்த என்டிட்டி ஒரு கலர் ஒரு விட்தில் இருக்குது, இந்த என்டிட்டி ஒரு கலர் ஒரு விட்தில் இருக்குது, அதே மாதிரி இந்த என்டிட்டி ஒரு கலர் ஒரு விட்தில் இருக்குது. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு என் ஒயர் ஃப்ரேமோட கலர் என்ன இருக்குது, ப்ளூ இருக்குது. நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், இதில் செட் ஃப்ரம் என்டிட்டி ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த மெஜெண்டா கலர், இந்த இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் இருக்கிற இந்த என்டிட்டியை செலக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அந்த என்டிட்டி அந்த கலருக்கு மாறிடுச்சு. ஓகே, வயர் ஃப்ரேம் என்டிட்டிஸ் இந்த கலருக்கு மாறிடுச்சு. இப்போ வந்துட்டு அதே ஆப்ஷனை கொடுத்துட்டு நான் இந்த என்டிட்டியை செலக்ட் பண்ணனா, இந்த என்டிட்டியை டிஃபால்ட்டாக அதை எடுத்துக்கோம். பாருங்கள், நான் திரும்ப பண்ணுறேன். இப்போது இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு நான் வந்து இந்த என்டிட்டியை செலக்ட் பண்ணுறேன். இந்த இந்த என்டிட்டியோட விட்டையும் அதை எடுத்துக்கும். ஓகேவா, பாருங்கள், விட்டு மாறிடுச்சு, லைன் விட்டு மாறிடுச்சு, அதே மாதிரியே கலரும் மாறிடுச்சு. திரும்ப அதே ஆப்ஷன் கொடுக்குறேன், அதே ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த பாடி இந்த என்டிட்டியை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணுறப்ப பாருங்கள், விட்டு மாறிடுச்சு. ஓகேவா, அந்த மாதிரி அந்த அந்த இதில் இருக்கிற அந்த என்டிட்டியில் இருக்கிற எல்லா ஆப்ஷன் எல்லா இதையும், அது என்ன லேயரில் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து இது வந்து எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கிளியர் கலர்ஸ். இந்த கிளியர் கலர்ஸ் ஆப்ஷன் எதுக்கு இருக்குனாக்கா, நம்ம செலக்ட் பண்ணுறப்போ ஒரு கலர் இருக்கும், அதில் வந்துட்டு சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு கலருக்கு மாறும். அந்த இன்னொரு கலருக்கு மாறுறது அதோட ஒரிஜினல் கலராக இருக்காது. ஒரிஜினல் கலர்ஸ் இந்த நம்ம கொடுத்துருக்க எல்லோ கலருக்கு இருக்காது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, அந்த கிளியர் கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்து அந்த கலர்ஸை நம்ம வந்து கிளியர் பண்ணுவோம். அது வந்து லேட்டர் பார்ட்டில் நம்ம வந்து பார்த்துப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட சி பிளேன் 2D ஆர் 3D, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிளேன் 2D வேணுமா இல்லை 3D வேணுமா நம்ம வந்து டாகிள் பண்ணிக்கலாம், அதுக்கான சுவிட்ச் மாதிரி இது. அதுக்கப்புறம் ஜெட்டோட டெப்த்து, ஜெட்டோட டெப்த்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆக்சுவலாக அது வந்து ஜீரோவில் இருக்குது. அந்த ஜெட்டோட டெப்த்தை வந்து நம்ம மாற்றணும்னா நம்ம மாற்றிக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து 20 கொடுத்தோம்னா இந்த நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற எல்லாமே வந்துட்டு 20 டிஸ்டன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கும். லைன் என்டிட்டிஸ் கொடுக்குறோம், இது வந்து 20 டிஸ்டன்ஸில் தான் இருக்கும், கீழே வந்து போகவே போகாது. ஓகேவா, நெக்ஸ்ட் திங் பாருங்கள். அதுக்கடுத்தது நம்ம கொடுக்க போகிறது டிஃபால்ட்டாக ஜீரோக்கு கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளுக்கு என்ன லெவலில் இருக்கும். ஓகே, நம்ம வந்து இப்போ என்ன லெவலில் இருக்கும், என்ன நம்பர் ஆஃப் லெவல்ஸ், அந்த லெவல்ஸ் மேனேஜர்ஸ், பிளேன் மேனேஜர்ஸ், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஷன்லாம் நம்ம லேட்டர் பார்ட்டில் பார்ப்போம். லெவலுங்கிறது நம்ம டிராயிங்ஸை வந்துட்டு ஒரு நம்பர் ஆஃப் ஷீட்ஸ், ஒரு ஒரு ஃபைலுக்குள்ளேயே நம்பர் ஆஃப் ஷீட் செட்ஸ் வச்சு அந்த ஷீட்டில் ஒரு ஒரு டிராயிங்கும் நம்ம போட்டுக்கிட்டே வர மாதிரி. இந்த ஆப்ஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து லேட்டர் பார்ட்டில் பார்த்துப்போம். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நான் ஒரு 10 லெவல் கொடுத்துருந்தோம்னா அந்த 10 லெவலில் எத்தனாவது லெவலில் நம்ம இப்போ வரைஞ்சிட்ருக்கிறது இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகே, இதோட போதும் நமக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் போதும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்க, இதுக்கப்புறம் உள்ள இந்த ஆப்ஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது, எப்படி அது எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், திஸ் இஸ் வினோஜ்குமார் ஃப்ரம் டைனமிக் கேட் சனி ஆஃப். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.